இனி தமிழக அரசியலில் ஓ பன்னீர்செல்வத்தின் எதிர்காலம் ஜீரோதான் என கூறியுள்ள ஜெயக்குமார், கௌரவர்கள் போல் சூழ்ச்சி செய்த ஓபிஎஸ் தரப்பு தோல்வியடைந்து உள்ளதாகவும், பாண்டவர்கள் தரப்பான எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பின்படி அண்ணன் இடைக்கால பொதுச்செயலாளராக அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தேர்வு செல்லும். அதே போன்று ஜூலை 11ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த பொதுக்குழு செல்லும் என்ற அடிப்படையை பார்க்கும்போது அது திரு ஓபிஎஸ் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் இனிமேலும் கட்சிக்கும் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இப்போதை பொறுத்தவரை வந்து ஜூலை 11 அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அந்த பொதுக்குழு வந்து செல்லும் என்ற அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கௌரவர்கள் வந்து வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லை, பாண்டவர்கள் தான் வந்து எப்போதுமே அந்த இறுதி வெற்றி. எனவே அந்த வகையில் வந்து எங்களுக்கு அந்த வெற்றி வந்து கிடைத்திருக்கிறது. கௌரவர்கள் வந்து வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லை. எனவே கௌரவர்கள் எவ்வளோதான் சூழ்ச்சி செய்தாலும் சரி, எவ்வளோதான் வந்து வஞ்சகம் செய்தாலும் சரி, ஆனால் இறுதி வெற்றி என்பது யாருக்கு? பாண்டவர்களுக்கு.